ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அன்அன்சிட்டி ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ எடுக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் அதை காட்டுறேன். ஸோ வெப்சைட்டில் கிளிக் பண்ண அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ எரர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் க்ரோமில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசி மினியில் ஓப்பன் பண்ணேன், யூசி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண, மோசிலால் ஃபயர் பாக்ஸில் ஓப்பன் பண்ண, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக க்ரோம் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணால் க்ரோமில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அதனால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுருக்கேன், உடனே வந்து போட்டிருக்கேன். லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து மறைச்சிருக்கேன். ஸோ மறைச்சு தான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த டீட்டெயில்ஸை வந்து மறைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ரோல் நம்பர் என்னமோ ரோல் நம்பர் போட்டுக்கோங்க, அடுத்து டேட்டா பார்த்து கொடுங்க. ஸோ இதே டேட்டா பார்த்து வந்து நீங்கள் யூசி மினி யூசி ப்ரௌசரில் கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டுங்கிற ஆப்ஷன் வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஓப்பன் ஆகலை. ஆனால் இப்போ இந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு சின்ன ஒரு கேப்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா என்னென்னு பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபில் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கிறது ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி டவர் கிடைக்குது, அந்த நேரத்தையும் நீங்கள் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதனால் கேப்சாவை வந்து கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணி அது கொஞ்சம் முக்கியமானது. இப்போ வந்து கொஞ்சம் டைப் பண்ணுங்கள், சிஃபாக பார்ப்போம். இப்போது டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுக்குறேன், எனக்கு எரர் காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீலோட் பண்ணுங்கள், திரும்பி ரீலோட் பண்ணுங்கள். எந்த ஒரு எதுக்கிட்டாலும் ஓகே கொடுத்துட்டு ரீலோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீலோட் பண்ண அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அட் டைமில் ஏதாச்சும் ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும், உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் டக்குனு வந்து உடனே வந்து பார்த்துடலாம். அதனால் நீங்கள் விடாமல் ரீலோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அப்படி தான் பண்ணுறேன், ரீலோட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து ரிசல்ட்டை நல்லா பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு டைமை பார்த்துக்கோங்க, 14 ஜனவரி நல்லா பார்த்துக்கோங்க. 14 ஜனவரி தான் நான் அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்துருக்கேன். மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீலோட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதுக்காண்டி விட்டுறாதீங்க. மாதிரி திரும்பி ரிஜிஸ்டர் நம்பர்லாம் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அப்படியே ஒன்று ரீலோட் பண்ணுங்கள், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அப்படியே ரீலோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீலோடுன்னு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துடலாம். ரீலோட் நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் ஓப்பன் ஆகலாம். ரீலோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அது இருந்தாலும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் வச்சு அந்த சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உடனுக்குடனே வந்து பார்த்துக்கலாம். இது வந்து க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மற்ற சில ப்ரௌசர்ஸோட வந்து க்ரோம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு க்ரோம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அதிகபட்சம் சில பேருக்கு டவர் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரீலோட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ரீலோட் எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஐ ஹோப் யூ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.